வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றி வேல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, சோறு 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 தான் திங்க போறோம். நம்மள ஒரே கூட்டம் தாங்க. சரி, இப்ப நல்லா ஓரளவுக்கு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி என்ன அப்படி பாத்தீங்கன்னா, சாயங்காலம் சாயந்தரம் எங்களுக்கு 5:30 ஆச்சுங்க. ஆமா பாருங்க, ஓரளவுக்கு நல்லா சட்டெல்லாம் போட்டு தயாராகிட்டோம். குளிருது, நேற்று முந்தா நேற்று ஃபுல்லாக மழையாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சரியாக சொல்லணும்னா, நம்ம ஈரா அப்படின்னு ஒரு கடைக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து சுபிக்ஷா அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கடை இருக்குங்க. அந்த கடை பற்றி நிறைய பேர் நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தோசை செம்மையாக இருக்கும், அங்கே போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்கு. வகையான தோசை வச்சுருக்காங்க நாங்களும். ஆமாம், நாங்களும் அவங்களோட வெப்சைட்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தோங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரிய வந்தது, அவங்க வந்து தோசையிலேயே இவ்வளோ வகை தோசை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அது இங்கே எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தன் தோசை ஊற்றி கொடுத்தாலே அது வரப்பிரசாதம். அது இப்படி நல்லா கனடாவில் அருமையாக பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதனால் நம்ம அங்கே போயிட்டு அருமையாக ஒரு கட்டு கட்டுன்னு கட்ட போகிறோம். சரி வாங்க, நம்ம வண்டியில் ஏறிட்டு கிளம்பலாம். சரி தானே? சரி நண்பர்களே, நீ சரி நண்பர்களே, இப்போ நாங்கள் வண்டியில் ஏறியாச்சு. வண்டியில் ஏறி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் எடுக்க தான் கொஞ்சம் தாமதமாயிருச்சு. இன்னும் ஒரு 5-7 நிமிஷத்தில் நம்ம கடையில் போய் நின்றுலாங்க. அப்புறம் நம்ம கடையில் போயிட்டு நல்லா சாப்பிடலாம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியில் ஒரு சில விடயங்கள் பேசிட்டே போகலாம். இப்போ வானிலை அறிக்கை சொல்லலை நீ. வானிலை அறிக்கை ஆமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 டிகிரி செல்சியஸ். அது மட்டும் இல்லை, மேகம் வந்து கொஞ்சம் இருக்கிறது. மழை பெஞ்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிச்சுங்க, அதனால பயங்கரமா குளிருதுங்க. 12 டிகிரி நைட்டெல்லாம் ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஸ்வெட்டர் போட்டு கார்ல ஹீட்டர் போடலாமா அப்படின்னு நினைச்சோம், ஆனால் தேவைப்படலை. ஏன்னா 12 டிகிரி தான், நம்ம மைனஸில் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குதுக்குன்னு சூடு ஏறிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி நண்பர்களே, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சந்தாளி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் தரோம். நீங்கள் கமெண்ட்டை போய் எதா டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை. ஆமாம், என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னங்க தம்பி? 1 முடிஞ்சு. சரி, இப்போ நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க வரும்ல, சந்தாளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மொழிகளில் இதுவும் ஒன்றுங்க. இப்போ இந்த மொழி வந்து எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நார்த் ஈஸ்ட், அதாவது அந்த கடைசியில் அசாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோராம், திரிபுரா, அந்த சுற்று வட்டாரத்தில் பேசப்படுற ஒரு மொழி தான் இது. இந்த மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் இதுக்குன்னு ஒரு எழுத்து வடிவமே கொடுத்துருக்குறாங்க. அதுவரையும் வந்து அந்த மொழிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு எழுத்து கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ ஏன் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 22 அலுவலக மொழிகளில் இதுவும் ஒன்று. மொழிகளில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இப்படி ஒரு சந்தாளி அப்படின்னு ஒரு மொழி இருக்குது அப்படிங்கிறதே வந்து. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரெண்டாக பிரித்து தான் நம்ம நிறைய பேர் பழகிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு ரெண்டாக மட்டும் பிரித்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அசாம், மேகாலயா சுற்றி இருக்கிற இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்கள நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்க அவங்க விருப்பப்படுறது கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வி ஆர் நாட் நார்த் இந்தியன்ஸ். நார்த் இந்தியன்ஸ் கிடையாது, வி ஆர் நார்த் ஈஸ்ட் இந்தியன்ஸ். நாங்கள் நார்த் ஈஸ்டில் இருக்கிற இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, நாங்கள் நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம். என்னோட நண்பன் ஒருத்தர் இருந்தாங்க யூஎஸில், அசாம்லேருந்து வந்த ஒரு பையன்தான், அவனுமே சொல்லியிருக்கிறான். அவனை வந்து நாங்கள் ஏன்னா அங்கே இந்தியன்ஸ் எல்லாமே யூஎஸ்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க என்னோடய பள்ளிக்கூடத்தில். அதனால் அவங்களாம் நாங்களாம் ஒரு கேங்கு சேரும்போது, அரே நார்த் இந்தியன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வருவான். நான் ஒருத்தன் தான் சவுத் இந்தியன். சரி நண்பர்களே, நாங்க ரொம்ப நேரமா வளவளத்து உங்களை கடுப்பிடிக்க வச்சிட்டோம் நினைக்கிறேன். நம்ம நேரடியா இப்போ சோறு சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சரி, நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே ஹோட்டலில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பை பை பை. வீட்டில் கேட்டதை சொல்லுங்க. வீட்டில் தான் கேட்டதை சொல்லுங்க. பிள்ளை வீட்டில் நல்லா இருக்காங்களா? பாய். சரி நண்பர்களே,
நண்பர்களே, நாங்க வந்து இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா சுபிக்ஷா, இதுதான் ஈரா பின்னாடி இருக்கு. அப்புறம் இங்க நம்மளோட மத்த கடைகள் எல்லாம் இருக்கு. இங்க அம்மா சாப்பாடு அப்படின்னு இங்க ஒரு கடை இருக்கு. இதெல்லாமே எங்களுக்கு பாத சோசியம் இருக்கா? ஒரு ஒரு தடவை அதை பார்த்து பாத சோசியம்ங்களா? எங்களுக்கு இங்க வந்து பெருசா அவ்வளவு கடைகள் தெரியாது. ஒரு தடவை தான் வந்திருக்கோம் ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்காக. வஜ்ரு பாத சோசியம்னு சொன்னது இந்த இருக்கு. இங்க பாருங்க பாத சோசியம் நல்லா கால பெண் நண்பர்களே, பார்த்தா தெரியும் அங்கு தெரியுதா? அதான் கடை, வாங்க போகலாம். வந்தா தெரிகிறதா? அதான் கடை, போலாம். தெரிகிறது தெரிகிறது, உனக்கும் தெரிகிறதா? எனக்கும் தெரிகிறது. சரி நம்ம இப்போ நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே ஆர்டர் கொடுத்தாச்சு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வெளியே இங்கே சுற்றிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கார்ப்ரோங்க. இந்த பகுதி வந்து தமிழர்களோட கோட்டை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 10 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் எத்தனை பேர் தமிழர் இருப்பாங்க? 10 பேர் பார்த்தீங்கன்னா 99 பேர். 10 பேரில் 9 பேர் வந்து நம்ம ஆளுங்களை தான் இருப்பாங்க. அது நீங்கள் வந்து நல்லாவே சுற்றி சுற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு பின்னாடி இருக்கவங்களும் சரி, அங்கிட்ட ஒரு அண்ணா உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பஜ்ஜி சாப்பிட்டுட்டு, இதெல்லாமே நம்மளால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த தில்லு வேணும் இல்லையா உள் மனசுலேருந்து, அதை நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இப்போது நிறைய கடைகளுக்கு முன்னாடி வந்து திலீபன் அவங்க பற்றி தான் இருக்குது. சரி வாங்க கடைக்குள்ளே போ. இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாமே வாங்கியாச்சு. இன்னொன்று நண்பர்களே, நாங்கள் கடைக்குள்ளே எடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் கடைக்குள்ளே நாங்கள் எடுக்கல. அது ஏன் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லைங்க. அதாங்க எல்லா கடை மாதிரி தான். ஏன்னா இப்போ இந்த தொற்று நோய் காரணத்தினால அவங்க கவுண்டர் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா கடை மாதிரியும். ஸோ உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கடைப்பாயிருவேங்க நினச்சி நாங்கள் அதே எடுக்கல. நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு, வண்டியில் தான் இருக்குது. வண்டியில் உட்காந்து சாப்பிடலாம், அப்போ தான் சூடாக ஆரமாக இருக்கும். வீட்டுக்கு போய்ட்டு அது தோசை தோசை மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி ஆயிரும். நம்ம வீட்டில் சுடுற மாதிரி நல்லா இருக்கும். அதனால் நம்ம இப்போயே வண்டிக்குள்ளே போய் சாப்பிடலாம். எவ்வளோ மொத்தத்தில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $36.13 ஆச்சு. நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 1878 இருக்கும் நினைக்கிறேன். அது கிட்ட இருக்கும், 1870 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. என்னென்ன வாங்கிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வண்டிகளை உட்காந்து சாப்பிடலாம். வாங்க வண்டிகளை போகலாம். அது முன்னாடி கழுவிட்டு நான் கழுவிட்டேன். சரி நண்பர்கள், இப்போ காருக்குள்ளே ஏறியாச்சு. தோசை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தா கீழே அடுக்கி வச்சுருக்குறோம் பாருங்கள். இப்போ 3 தோசை வாங்கியிருந்தவங்க, அது காசுக்கு ஏற்ற சைஸு தாங்க, ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. இவ்வளோ எங்களால் காலி பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்ன தோசை வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் எல்லாமே திருசு திருசாக இருந்துச்சு. இதில் எனக்கு இருக்கலே பிடிச்சி என்ன கவர்ந்தது என்ன அப்படின்னா, ரிவ்யூவில் வேறு நிறைய நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசை அதாவது கீ கன் பவுடர் மசாலா ஆனியன் தோசா. கன் பவுடர்னா என்ன? முத கன் பவுடர்னா அந்த வெடி மருந்து. சரி அதான் வெடி மருந்து, ஆனால் இது என்னன்னு தெரியல. நெய் ஊற்றி கன் பவுடர் போட்டு மசாலா போட்டு வெங்காயம் போட்டு அது ஒரு தோசை. இப்போ இது என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரீன் சில்லி ரவா தோசை. ஓகேவா? பச்சை மிளகா போட்ட ரவா தோசை இருக்குது. நான் எல்லாமே பக்கத்தில் எடுத்து காமிக்கிறேன் சாப்பிடும்போது. அப்புறம் அங்கிட்டு கடைசி வந்து வெறும் நார்மல் ரவா தோசை இருக்குது. சரி நம்ம வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம், ஏன்னா சூடு அறியக்கூடாது. அப்படியே நான் முன்னாடி எடுத்து எங்களோட தாய்க்கு ஒன்று தந்துடுறேன். அவங்க அங்கிட்டு மொச்சுக்கு 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 மொச்சு அங்கே உள்ள சாப்பிடுவாங்க, நாங்களும் பின்னாடி சாப்பிடுவோம். சரி வாங்க தம்பி சாப்பிடலாமா? தம்பி இதை முதல் பார்ப்போம்ப்பா. சரி நம்ம இல்லையே, நான் தான் முதல் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டேன். இது தக்காளி சட்னி நினைக்கிறேன், இது ஏதோ கார சட்னி மாதிரி இருக்குங்க. அப்படியே சக்கச்சக்கர்னு இருக்குது. அப்புறம் இங்கே சாம்பார் தந்திருக்காங்க, இந்த இருக்குது சாம்பார். அப்புறம் இங்கே தேங்காய் சட்னி இருக்குது. சரி முதல்ல இதுதான் வந்து நம்மளோட கீ கன் பவுடர் ஆனியன் மசாலா தோசா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பெரிய வாய் எடுக்கலாம். ஆ நல்லா சூடாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பொடி தெரியுது, இதுதான் அவங்களோட கன் பவுடர்னு நினைக்கிறேன். வெங்காயமும் தெரியுது. சரி இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம பாதிக்கு மட்டும் கிடைப்போம். நம்ம அப்படியே சாம்பாரில் தொட்டு தேங்காய் சட்னியில் தொட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாயில் தாண்டவாடுது. கன் பவுடர் அப்படியே கொஞ்சம் காரமாக இருக்குடா. காரமாக இருக்கா? ஆமாம், லேசாக புளிப்பாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்டானா ரொம்ப பிடிச்சிருக்கு. நெய்யோட மனம் மன 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 மனன்னு வந்துட்டுருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்மளோட இது ரவா தோசை தானே? ஆமாம் ஆமாம், இது பிளெயின் ரவா தோசை. ஆ நம்மளோட பிளெயின் ரவா தோசை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து சாம்பார் முக்கியிருக்கோம், அப்புறம் இது முக்கியிருக்கோம், அப்புறம் தேங்காய் சட்னி முக்கியிருக்கோம். இது அப்படியே சாப்பிடலாம். எப்படி துணிசா இருக்கு? ஆரம்பிச்சுட்டான் துணிசா இருக்குன்னு. இதில் வந்து லைட்டாக மிளகாய் போட்டிருக்காங்க, பச்சை மிளகாய். அப்போ க்ரீன் சில்லின்னு தனியாங்கிறது இன்னொரு தனியாக இருக்கு. இதுவே இதுக்கு பண்ணிருக்கேன். என்னடா தொண்டலாம் எரியுதுண்ணா, மிளகாய் போட்டு தீத்திட்டாங்க. மிளகாய் கிடைச்ச நீ சின்ன பையன், நீ இதை சாப்பிட்ருக்கணும் மிளகா. அப்புறம் பிளைன் ரவா தோசைக்கு எப்படி ரியாக்ஷன் விட்றா? சரி அடுத்து இருக்கு, அடுத்து பார்ப்போம். மிளகாய் சாப்பிட்டு வந்தானே நீ. சரி
இந்த தோசை வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளே என்னென்ன லேயர் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. இந்தா இருக்கு இல்லையா, இதில் வெங்காயம் இருக்குது, அப்புறம் அந்த கன் பவுடர் இருக்குது, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது, அப்புறம் நெய் ஊற்றி தோசை சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம அப்படியே மடக்கிட்டு இப்போ பாருங்கள், இங்கே ஒரு முக்கு தேங்காய் சட்னியில் ஒரு முக்கு பண்ணிவிட்டு வஜ்ரோட வாயில் திணிக்கலாமா? இந்தா தம்பி எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்பாடா எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு ஆர்டர்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டு நெய் தோசை சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு நெய் தோசையை ஆர்டர் பண்ணிடுங்க. அப்புறம் அதே கல்லில், முக்கியமாக அதே கல்லில் இன்னொரு பிளெயின் தோசை மட்டும் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ரெண்டு நெய் தோசை தயார், அவ்வளோதான். இதெல்லாமே நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் கடைபிடிச்சோம். அடுத்த தோசைக்கு அப்பதான் கரெக்டா வரும். இப்ப பாருங்க நண்பர்களே, இந்த ரவா தோசை நான் இப்பதான் பார்த்தேன், எவ்வளவு அருமையா அந்த டெக்ஸ்சர் இருக்கு பாருங்க. மேல பாக்குறது அப்படியே கொதிக்க சூட சுட இருக்கு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு தடிமனா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவு தடிமன். மசால் தோசை, இது வந்து பச்சை மிளகா போட்ட மசால் தோசை. அதுக்கே நம்ம ஆளு அவ்வளவு ரியாக்ஷன் விட்டாரு. ஆனா இதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம். இப்போ ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு, அதனால இங்க பிச்சு அங்க தொட்டு அப்படி வாயில வச்சுக்க போறேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? ஒற்றுமை எங்களுக்குள்ள. ஆமா ஆமா, ரொம்ப. ஆமாடி ஆமாடி ஆமாடி, இதுதான் மசாலாவா? எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? என்னால எடுக்க முடியலங்கிட்ட, அதனாலதான் அவனுக்கு தரேன். வேற ஒண்ணும் இல்லைன்னா இவனை அடுத்து நான் எடுக்கிறேன். பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு சொல்லு, முறைக்காத, யோசிக்கிறான். அடுத்து டைலாக் வரல, அப்படியே நம்ம முறைச்சிக்கிட்டே யோசிக்கிறான். சொல்லு. மசால் தோசை சில்லி போட்டு நல்லா பச்சை மிளகா, பச்சை மிளகா போட்டிருக்காங்க, காரம் ஏறிக்குது. ஓ, இங்கே பாருங்க நண்பர்களே எப்படி இருக்குன்னு. இது வந்து அந்த பச்சை மிளகாவோட பேஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கு பாருங்க. இப்படி தான் ரோட்டில் நடந்து போகும்போது பச்சையாக ஒன்று இருந்துச்சு. அதான் என்னடா, பச்சை மிளகாவே கடிக்கல, ஆனால் நல்லா காரமாக இருக்குன்னு பார்த்தா பேஸ்ட்டு தடவிருக்காங்கண்ணா. இந்த இருக்குல்லையா, அப்படி எடுத்து எப்படின்னா இருக்கு. சலா தங்கக்குட்டியே, தங்கக்குட்டியே இருக்குது. இப்போ தந்தே மசாலா முத்தம், இது பேர் தான். தாங்க முடியல, செம்ம காரம். ஆக்கில் தாண்டவம் ஆடுகிறதா? நான் இதுதான ஓரத்திலே அடுக்க கூடாது, மஸ் பேஸ் மட்டும் இருக்கணும். யப்பா, செம்ம காரம் நண்பர்களே. ஏன்னா இப்படி ஒரு நிமிஷம் தோசை ஆபரேஷன் பண்ணி ஊத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிறது எல்லாமே பச்சை மிளகா மசாலா. அப்படியே செம்ம காரம். பரவாயில்ல, நம்மளுக்கு காரணம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நமக்கு இன்றைக்கி முடிஞ்சு. இதோட நம்ம வீட்டுக்கு போய் தான் மிச்சதெல்லாம் சாப்பிடணும். காரில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட முடியல, அது என்னன்னு தெரியல, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் எப்படி இருக்குது அப்படிங்கிற நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளோ தான். சரி நண்பர்களே, மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சுற்று வட்டாரத்தில் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃபுட் ரிவ்யூ வேணும், இங்கே வேறு கடையில் போய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்சால் நாங்கள் அங்கேயும் போய் ஒரு வீடியோ போடுறோம். அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் உங்களுடைய விடைபெறுவது உங்கள் VelBros.